அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழில் 6வது பாடம் தான் பார்க்க போகிறோம். பாடத்தோட தலைப்பு எழில் கொஞ்சும் அருவி. அதாவது ஒரு அருவியோட அழகை தான் இங்கே பார்க்க போகிறோம். சரியா, இதில் வந்து என்ன அப்படின்னா, அங்கவை சங்கவை அப்படிங்கிற ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அவங்க சித்தப்பா சித்தி வீட்டுக்கு வந்து லீவுக்கு விடுமுறைக்கு வந்து போகிறாங்க. அவங்க போன ஒரு கல்வி சுற்றுலாவை தான் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறது தான் இந்த பாடம். சரியா, அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, ஒகேனக்கல் அருவி. அது எங்கே இருக்குது, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கா. அந்த அருவிக்கு தான் போகிறாங்க. அந்த அருவி வந்து எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த ஒகேனக்கல் அருவி வந்து பொன்னகரம் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த அருவி எங்கே இருக்குது, கடல் மட்டத்திலேருந்து 1500 அடி உயரத்தில் இந்த அருவியானது இருக்குது. இந்த அருவி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், வெள்ளியை உருக்கி ஊற்றுனா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இந்த அருவி இருக்குது. இதில் வந்து ஒகேனக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒகே அப்படின்னா என்ன அர்த்தம், புகைன்னு அர்த்தம். ஒகேனக்கல் அப்படின்னா புகையும் கல் பாறை அப்படிங்கிறது தான் இதோட பேர். சரியா, இது எங்கே உருவாகுது அப்படின்னா, கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையிலேருந்து தோன்றி தமிழ்நாட்டோட எல்லைக்குள்ளே நுழையுது. அதே மாதிரி இது என்னது, நம்ம சுற்றுலாக்கு போகிறாங்களே அவங்களெல்லாம் ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு எப்படி நம்ம போகணும் அப்படின்னா, பரிசலில் தான் போக முடியும். சரியா, பரிசலில் போகணும் அப்படின்னா பரிசலில் போய் 100 அடி உயரத்தில் உள்ள அந்த அருவியில் நம்ம என்னது குளிச்சு நாங்கள் மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சங்கவை வந்து சொல்கிறான். பரிசலில் போகிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு மலைக்கு இடையில் அருவி ஓடும்ல, அதில் வந்து அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வெண்ணெய் வந்து உருக்குனா எப்படி இருக்கும், அதை மாதிரி தான் அந்த அருவியும் பரிசலில் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே குளிச்சுட்டு அங்கே உள்ள பூங்காவில் போய் உள்ள மிருகங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு அங்கே தான் என்னது எங்களுடைய மதிய உணவை உட்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நாங்கள் அந்த ஒகேனக்கல் அருவிக்கு அப்புறம் அங்கே உள்ள மிகவும் பழமை வாய்ந்த தேசநாதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பழமையான கோயிலுக்கு வந்து போனோம். இந்த கோயிலை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னா, அதியமான் காலத்தில் வந்து கட்டின ஒரு கல்வெட்டு மூலியமாக, அதியமான் காலத்தில் கட்டின கோவில் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு கல்வெட்டு மூலியமாக அறிஞ்சிக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே நம்மளும் சரி, நம்ம குடும்பத்தோட நம்ம எல்லோரும் போய் இதோட அழகை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்து என்னது அந்த அருவியோட அழகை மட்டும் பார்த்ததும் இல்லாமல் அங்கே உள்ள பொது அறிவு செய்தியும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே என்னது, நம்மளும் ஒரு முறை நம்ம குடும்பத்தோட செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பாடத்தில் உள்ள அந்த ஒகேனக்கல் அருவிக்கு நீங்களும் உங்களோட பெற்றோர்களை அழைச்சிட்டு ஒரு முறை போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இதோட அழகை வந்து நீங்களும் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.